ஸோ நாங்கள் இப்போ ராஜ்காட்டுக்கு வந்திருக்கோம். டிக்கெட் எதுவும் கிடையாது ராஜ்காட்டுக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் லைனிங்காக இருக்கிறனால நாங்கள் கொடை பிடிச்சிட்டு வரோம். ஸோ ராஜ்காட் காந்தியடிகளோட சமாதி. ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸில் வந்து செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதான் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அவரோட சமாதியை. ஸோ அவரோட ஹிஸ்ட்ரி வாங்க உள்ளே போகலாம். ஸோ இதுதான் காந்திஜி அவர்களோட சமாதி, நம்மளோட ஃபாதர் ஆஃப் நேஷன். இதுதான் வந்து ராஷ்டிரபதி பவன். நாங்கள் இப்போ வந்திருக்கிறது ராஷ்டிரபதி பவனில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லை, பட் நாங்கள் திருட்டுத்தனமாக எழுதிட்டுருக்கோம். ஸோ இது வந்து நார்த் பிளாக், அந்த பக்கத்தில் இருந்து சவுத் பிளாக். இது வந்து ஓல்டு பார்லிமெண்ட் பில்டிங். ஸோ இங்கே நியூ பார்லிமெண்ட் பில்டிங் வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் பக்கத்தில் போகிறக்கு இப்போ அலௌட் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், நியூ பார்லிமெண்ட் பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால பக்கத்தில் அலௌட் இல்லை. ஸோ இங்கே தான் வந்து இது நார்த் பிளாக், இங்கே தான் வந்து பிரசிடெண்ட் வந்து இருப்பார். ஸோ இது வந்து சவுத் பிளாக். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இது வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கே வரைக்கும். இப்போ அலௌட் இல்லை. நம்ம பார்லிமெண்ட் வந்து எப்போவுமே வந்து பக்கத்துலேயே வந்து அலௌடு கிடையாது. நம்ம தூரத்துலேருந்து தான் ஃபோட்டோ எடுத்துக்கணும். இங்கேருந்து தான் பார்லிமெண்ட் பில்டிங்கை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஸோ இது தான் பாருங்கள். இது அக்ரசன் கேபௌலி. இது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ராணிகள் குளிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து டவுனுக்குள்ளே கன்னாட் சர்க்கிள் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ டெல்லி சிட்டிக்குள்ளே இருக்கவங்க ஈஸியாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ண முடியும். இதோட எங்களோட மணாலி ட்ரிப் வந்து ஓவர் ஆயிடுச்சு. நாங்கள் மெட்ரோவில் வந்து ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம் ஏர்போர்ட்டுக்கு. இப்போ ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ஏர் இண்டியாவில் வந்து போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் டிக்கெட் வந்து கரெக்டான டைமில் நிறைய ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி போட்டனால எங்களுக்கு நாலு பேர்த்துக்கு அப் அண்ட் டவுனே வந்து 14,000 தான் வந்து வந்துச்சு. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து போனீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து போகாமல் சென்னையிலேருந்து போடுங்க. ஸோ ரொம்ப கம்மியாக வந்து எங்களுக்கு வந்துச்சு. ஸோ ஒரு கப்பலுக்கு பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு 50 to 55,000 வந்து செலவாச்சு 10 days ட்ரிப்புக்கு. டெல்லி, ஆக்ரா, குலும்னாலி எல்லாமே வந்து சேர்த்து ஆக்டிவிட்டீஸும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ அப்போ அவ்வளோ கம்மியாக வந்து நீங்கள் வந்து போயிட்டு வர முடியும். எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி. ஏர் இண்டியாவில் புக் பண்ணனால எங்களுக்கு ஃபுட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. டெல்லி டு சென்னை புக் பண்ணியிருந்தோம். ஸோ சென்னையில் வந்து ஃப்ளைட்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். சென்னை டு டெல்லி புக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் நார்மலாக வந்து டெல்லிக்கு வந்து போகும்போது கோயம்புத்தூர்லேருந்து பண்ணிங்க, இல்லை வேறு ஏதாவது சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து பண்ணிங்கன்னா சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எங்களோட ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட எபிசோடை வந்து முடிக்கிறோம். ஸோ நீங்களும் வந்து குலும்னாலி போகணும்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ட்ராவல்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து ஒரு பிளானை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் நிறையா ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணோம் அங்கே. எங்களுக்கு தமிழ் டிரைவர் வந்தனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இந்த எபிசோட்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பேட்ரிக்ஸ் ஜெனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இது மாதிரி நிறையா வ்ளாக்ஸ் வந்து இனிமேல் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் பேட்ரிக். பை.